ஆக்சுவலி கொலஸ்ட்ரால் வந்து அவ்வளவு கெடுதி கிடையாது. சர்க்கரையை குறைக்கிறேன்னு அரிசி சோறு நாம சாப்பிட்றத விடுறோமே அதுதான் ஆபத்து. அப்புறம் உடம்பு குறைக்கிறோம் ஜாகிங் போறோமே, நான்கு கால் பிராணிகள் செய்ய வேண்டியதுதான் ஜாகிங், மனிதர்களுக்கு அது தேவையே கிடையாது. இதை போன்ற பல்வேறு பொக்கிஷமான விஷயங்களை ஹெக்டே என்ற ஒரு பத்மபூஷன் வென்ற இந்திய ஞானத்தில் யோசிக்கக்கூடிய மிக முக்கியமான டாக்டர் அவர்களினுடைய கருத்துக்களை ஸ்டோரி டெல் ஆப்ல போய் ஆடியோ புக்கா அதை கேட்டு நான் பயன்பெற்றேங்க. என்னுடைய ரீசன்ட் டைம்ல வந்த ஒரு சிறந்த ஹேபிட் என்னன்னா, ஸ்டோரி டெல்ல போயிட்டு ஒரு முக்கிய புக்கை, பிடித்தமான ஒரு புக்கை அப்படியே ஆடியோவா பிளே பண்ண விட்டுட்டு அதை கேட்கறது மூலமா இருக்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். ரெண்டு வாரத்துக்கு கதை கேட்க 2 ரூபா தான், ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷனே 399 ஒன்லி, வேற லெவல்ங்க. இந்த புக்கோட பேர் வந்து உள்ளங்கையில் உடல் நலம். ஆஹா, கேட்கும் போதே ஆச்சரியமா இருக்கு. உண்மையிலேயே நம்ம எல்லோருமே பெரிய காஸ்ட்லியான நிறைய விலை போட்டு பெட்டை வாங்கிடுறோம், ஆனால் தூக்கத்தை வாங்கவே முடியல. அழகழகான ட்ரெஸ்ஸை போட்டுறோம், ஆனால் அது 1 மாசத்துக்கு மேலே போட முடியல, உடம்பு பெருசாகிறது. நவீன காலத்தில் சிறப்பாக வாழ்வதாக நம்ம நம்பிக்கொண்டிருக்கிறோம், ஆனால் உண்மையிலே நம்ம பிடித்து கொண்டு இருக்கிறோமே தவிர வாழவே இல்லைங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் உள்ளங்கையில் உடல் நலம் இதை கேட்கலாமே நான் ஆன் பண்ணேன். என்ன சொல்றது, ஒரு மிகப்பெரிய ஐ ஓப்பனர் என் லைஃப்ல நடந்தது தான் நான் சொல்லணும். தூக்கம், சிரிப்பு இதெல்லாம் சாதாரண விஷயமா நம்ம பார்க்குறோம், ஆனால் அது நம்ம உடம்புல வந்து எப்படிப்பட்ட மேஜிக்கெலாம் அது ஏற்படுத்துது. சிரிக்க தெரிந்த மிருகத்துக்கு தான் மனிதன் என்ற பேர் அப்படின்னு நம்ம வந்து பல முறை சொல்லியிருக்கிறோம். சிரிக்கும் பொழுது உடம்புல என்டார்ஃபின் அதிகமாக சுரக்குது. ஒரு உதாரணமாக, இதய நோய்க்கு பைபாஸ் சர்ஜரி இல்லை ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுறாங்கல்ல, இந்த அமெரிக்காவினுடைய ஆய்வின்படி பைபாஸ் சர்ஜரி ஆஞ்சியோபிளாஸ்டி மூலமாக 3-4% இதய நோயை குறைக்கலாம். ஆனால் சிரித்து கொண்டே வாழுகிற நகைச்சுவை உணர்வு சார்ந்த லைஃப் ஸ்டைல் மூலமா 40% இதய நோய்களை தடுக்க முடியும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்ப ஆஞ்சியோபிளாஸ்டி பைபாஸ் போன்ற கடைசி நேர சொல்யூஷனை விட நகைச்சுவை உணர்வு என்ற வருமுன் காக்கும் திட்டம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது, இதை தான் ஹெக்டே வந்து தன்னுடைய முதல் சாப்டர்ல எக்ஸ்பிளைன் பண்றாரு. அடுத்து ஒரு அவர் போற போக்குல சொல்ற பெரிய பெரிய தலைவர்களினுடைய கருத்துலாம் இருக்கு பாருங்க. உண்மையிலே இந்த உலகத்திலேயே நிறைய துன்பங்களை சந்திக்கக்கூடியவன் மனிதன் தான். அதனால தான் மற்ற பிராணிகளை விட இந்த துன்பத்தை சமாளிப்பதற்காக சிரிப்பு என்ற ஒன்றை மனிதனுக்கு கொடுத்திருப்பதா நீச்சேவனுடைய கருத்தை அவர் வந்து கோட் பண்ணி காட்டுறார். அவருடைய சாப்டர்ஸ் எல்லாத்தையுமே தமிழ் அழகா பாவியா என்ற ஒரு நரேட்டர் வந்து நரேட் பண்றாங்க. ரொம்ப அழகான உச்சரிப்பு. சிரிப்பு முடிச்சுட்டு தலைவன் எங்க வர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தூக்கத்துக்கு வர்றார். எனக்கு தூங்கவே நேரம் இல்லை, தூங்காம ஓடுறோம், தூங்காம உழைக்கிறோம், தேவையே இல்லை, நல்லா தூங்குங்க, ஜாலியா தூங்குங்க. ஒரு செல்போனை ரீசார்ஜ் பண்ணி நைட்ல போட்டாதான் அடுத்த நாள் நம்ம யூஸ் பண்ண முடியும். நம்ம உடலை தூக்கம் என்பதை ரீசார்ஜ் தான் நம்ம சொல்லணும், அப்பதான் அடுத்த நாள் இது ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். ரொம்ப குறைவான நேரம் தூங்குவதை விட எது தெரியுமா ஆபத்து, காலைல எழுந்த உடனே நம்ம ரொம்ப கம்மியா தூங்கி இருக்கோன்ற ஒரு ஃபீல் இருக்கு பாருங்க. இந்த உணர்வு இதய நோய் வரைக்கும் கொண்டு போய் விடும்னு ஹெக்டே குறிப்பிடுற. நாம காலைல எழுந்திருக்கும் போதே சவுண்ட் ஸ்லீப், நிறைய நிறைவா தூங்கிட்டேன்ற ஒரு உணர்வு நமக்கு இருக்கணும், அதற்கு நிறைய நாம தூங்கணும். பட் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கி இருக்கலாமே, தூக்கமே சரியில்லை என்ற ஒரு உணர்வு வந்தா அது உடல் ரீதியாக ஆபத்தான பல்வேறு கெமிக்கல்கள் சுரப்பதற்கு வழிவகுக்கும்னு அவர் சொல்றார். நினைவு தெரிந்த நாள் முதலே மனிதர்கள் இந்த போதை பொருட்களை பயன்படுத்துறதை அடுத்த சாப்டர்ல அவர் சுட்டி காட்டுறார். கன்ஃபூசியஸ் காலத்துல சைனால மிதமான போதை பொருட்களை எல்லாம் சாப்பிட்டுருக்காங்க. நம்ம ஊர்ல வாங்க, வேத காலத்திலேயே போதை பொருட்களை அவங்க பயன்படுத்தியது, போதை பானங்களை குடித்தது குறித்தெல்லாம் பதிவுகள் இருக்கு. எகிப்தியர்கள் அவர்களினுடைய அந்த ஒரு முற்காலத்திலையுமே போதை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்திருக்கிறாங்க. ஆனால் இந்த போதை பொருள் ஆபத்து எப்பேற்பட்ட ஆபத்துனா உலகத்தையே அழிக்கக்கூடிய அளவுக்கு பெரும் ஆபத்து. ஆனா நவீன மருத்துவத்துல ஒரு போதை பொருள்ல இருந்து அவரை வெளில கொண்டு வருவதற்காக, ஒரு போதை மாத்திரையில இருந்து அவரை காப்பாத்துறதுக்காக இன்னொரு மாத்திரையை அவருக்கு அறிமுகப்படுத்த கூடாது, டேப்லெட் மெடிசன்ற பேர்ல இன்னொரு கெமிக்கலுக்கு அவர் அடிக்ட் ஆக்க கூடாது என்பதையும் அவர் சுட்டி காட்டுகிறார். அவங்களுக்கு என்ன தரணும்னா, நிறைய உற்சாகம் தரணும், ஹோப் தரணும், என்கரேஜ் பண்ணணும், அவர்களுக்கு ஃபோக்கஸ் தரணும், தானாகவே உதறி தள்ளி அந்த குப்பையில தான் அவங்க வெளில வந்துருவாங்கிறத உள்ளங்கையில் உடல் நலத்தினுடைய முக்கியமான சாப்டர்ல அவர் சுட்டி காட்டுறார். அப்புறம் புகையா நம்ம வந்து நிறைய நண்பர்களை பார்த்துருப்போமே, அந்த புகைப்பழக்கத்தை பத்தி சொல்றாரு பாருங்க. உலகத்துல கொக்கைன், எய்ட்ஸ், கொலை, தீவிரவாதம் இதன் மூலமாக நிகழ்கிற கொலைகளினுடைய மொத்த எண்ணிக்கையை சேர்த்தீங்கன்னா அது எவ்வளவு வருமோ அதற்கு சற்றும் குறைவில்லாதது. இந்த சிகரெட் பழக்கத்தால பாதிக்கப்பட்டு உயிரிழப்பவர்களினுடைய எண்ணிக்கை என்பது அதிர்ச்சிகரமான ஒரு தகவலை சொல்லிதான் அந்த சாப்டரை வந்து அவர் வந்து தரார். ஏன்னா உலகம் முழுக்க இது நீக்க மர நிறைஞ்சிருக்கு. டைரக்டா இல்லைனாலும் அப்படி தம் அடிக்கிறவங்களினுடைய வீட்டில் இருக்கக்கூடியவங்க பாசிவ் ஸ்மோக்கிங் மூலமாக பாதிக்கப்பட்டு செத்து போறாங்க.
இந்த வாயில் ஆரம்பிச்சு மூக்குல ஆரம்பிச்சு இந்த மூக்குல ரெண்டு ஓட்டை இருக்குல்ல, ரெண்டு நாலாகி நாலு எட்டாகி எட்டு பதினாறு ஆகி, நுரையீரல் என்பது மில்லியன் கணக்கான மூக்குகள், இந்த வாய் என்பது மிக முக்கியமான ஒரு சுவாச பகுதி, இதெல்லாம் எல்லாம் தார் போன்ற கொடிய நிக்கோட்டின் போன்ற கொடிய கெமிக்கல்களை எரிச்சு அந்த புகையை அள்ளி பூசுறது இருக்கு பாருங்க. சொல்லும் போதே இவ்வளவு கொடுமையா இருக்கு, ஆனா இதை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இதோடைய ஆபத்து தெரியாம நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். குறிப்பா அந்த சிகரெட்டோடைய கடைசி நுனியில தான் அந்த நிக்கோட்டினுடைய தீவிரத்தன்மை அதிகமாக இருக்கும். அந்த கடைசி நுனி வரை யார் அடிக்கிறாங்களோ அவர்களுக்கு வந்து அவர்களுடைய வாழ்வினுடைய பெரும்பகுதியை அடைக்கிறாங்க. ஒவ்வொரு சிகரெட்டும் ஒரு வாழ்வினுடைய சில நிமிஷங்களை வந்து காலி பண்ணுது. ஒரு ஏழ்மையாக இருக்கக்கூடியவர் ஒரு நாளைக்கு ஒரு பாக்கெட் சிகரெட் அடிச்சார்னா 15 வருஷம் கழிச்சு அவருடைய வீட்டில் குழந்தைகள் சாப்பிடுவதற்கு ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படும் போன்ற நிறைய விஷயங்களை ரொம்ப சாதாரண ஒரு நடையில சுட்டி காட்டுறாரு. அறிவியல் பூர்வமாக உணவை பத்தி அவர் பேசுறாருங்க. இந்த உணவு பழக்க வழக்கம் இருக்கே, எதை ஒருவன் உணவாக உட்கொள்கிறானோ அவனுடைய குணம் அதுவாகவே இருக்கும் என்பது பழமொழி. எதையெல்லாம் உணவாக உள்ளே அனுப்புகிறோமோ அதுவெல்லாம் தான் அது நமது உடலாக மாறும் என்பது அறிவியல். அதை சொல்லிதான் அந்த விஷயத்தை வந்து அவர் அழகா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவருடைய சிந்தனை, அவருடைய ரைட்டிங்ஸ் வந்து தமிழ் மொழியில ஒரு நரேட்டருடைய நல்ல உச்சரிப்புல கிடைப்பது என்பது ஐ திங்க் ஸ்டோரி டெல்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான புத்தகங்கள்ல இதுவும் ஒண்ணுங்க. ஏன்னா ஒரு நாம டயபெட்டிஸ் பத்தி ஒரு பெரிய மித்து இருக்கும்ல, அரிசி சாப்பாடே சாப்பிடக்கூடாது சுகர் ஏறிடும் அப்படிலாம் கிடையாது. அரிசி சாப்பிடும் பதிலாக கோதுமை நிறைய சாப்பிட்டாலும் அதே சுகர் தான் வரும், அதே குளுக்கோஸ் இதுலயும் இருக்கு. அப்ப மாறாக நம்ம என்ன செய்யணும்னா கலர்ஃபுல்லான சமச்சீரான உணவை சாப்பிடணும். இந்த தட்ப வெப்ப நிலைக்கு அரிசி சரியான உணவு தான். ஆனா அளவுக்கு அதிகமாக ஒரே உணவை திரும்ப திரும்ப எடுத்துக்கொள்வதன் மூலமாக நமது இன்சுலினை நம்ம சரியாக கட்டுப்படுத்தாம விட்டுறோம். ஆரம்ப காலத்துல இன்னைக்கு இருக்கிற நவீன மருத்துவத்துல சக்கரை நோயாளிகளுக்கெல்லாம் அதிகமா இனிப்பு மருந்தா கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய சிறுநீர் வழியா எல்லா சுகரும் வெளில போயிடுதுப்பா, அதனாலதான் இவங்க பேலா இருக்காங்க, ட்ரௌசியா இருக்கு. அதனால இவங்களுக்கு உடனே நம்ம சக்கரை ஏற்றுறோம்னு சாக்லேட்டை கொடுத்துருக்காங்க, இனிப்பு பொருட்களை கொடுத்துருக்காங்க. அதன் மூலமாக பலருடைய வாழ்க்கையே முடிந்திருக்கிறது. பட் அதன் பிறகுதான் இந்த டயபெட்டிஸ் வந்து சீரியஸ் நோயாக எடுத்து கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்படி பல்வேறு பொக்கிஷ கருத்துக்கள் வந்து கொட்டி கிடக்கு இந்த புத்தகத்துல. உடற்பயிற்சி செய்வது, ஜாகிங் போன்ற விஷயங்கள் நான்கு கால் பிராணிகளுக்கானது, ஜாகிங்கில் கிடைக்கக்கூடிய அதே அளவு நன்மை வாக்கிங் நல்ல பிரிஸ்கா வாக்கிங் போறது மூலமாகவே நமக்கு கிடைக்கும் என்பது, உண்மையிலே உடற்பயிற்சி செய்யக்கூடிய ஒரு மீனவரையும் ஒரு உட்கார்ந்தே இருக்கக்கூடிய ஒரு வியாபாரியும் ஒப்புமை அளவுல பறக்கிற பொழுது உட்கார்ந்தே தொழில் செய்யக்கூடிய வியாபாரிக்கு ஹார்ட் அட்டாக் வரும், ஆனா உடற்பயிற்சி செய்யற மீனவருக்கு ஹார்ட் அட்டாக் வராதெல்லாம் கிடையாது, அவருக்கும் வரும். சரியான லைஃப் ஸ்டைல் இல்லாம, சரியான மனநிலை இல்லாம தொடர்ந்து உடல் உழைப்பு மட்டுமே அளவுக்கு அதிகமா செஞ்சுக்கிட்டே இருந்தா அவருக்கு 5 வருஷத்துல வர்றது இவருக்கு 6 வருஷத்துலயே வரும் என்று நாம பாப்புலர் மித்ஸ், நாம நம்பிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பாப்புலர் பிலீஃப் சிஸ்டத்தை கொலாப்ஸ் பண்ணி நம்முடைய கண்களை திறந்து புதிய கோணத்தில் இந்த உடல் நலத்தை பார்க்க வைக்கிறார். சொல்லப்போனா இந்த உடல் நலத்தை காப்பாற்றக்கூடிய மருந்து மா மருந்து வெளியில கிடையாது, அது உங்க உள்ளங்கைக்குள்ளேயே இருக்கு, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயே இருக்கு என்பதை சுட்டி காட்டுகிறார். சமீபத்தில் ஸ்டோரி டெல்ல நான் வந்து இப்படி போய் புக்ஸ் கேட்க ஆரம்பிச்சதுல நான் கேட்ட ரசித்த மிக முக்கியமான புத்தகம் உள்ளங்கையில் உள்ளநலம். தெக்டே அவர்களுக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் பீஸ்னே நான் சொல்லுவேன். இது கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு ஆடியோ சீரீஸ். அட் ஏ டைம்ல கேட்க முடியலனாலும் அவ்வப்போது கேளுங்க, வேறு வேலை செய்து கொண்டே இதை கேட்கலாம். இது மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இதில் இருக்கு. மிக குறைந்த விலையில ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷனும் தராங்க. இந்த முயற்சிக்காக ஸ்டோரி டெல்லுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வணக்கங்கள். டிஸ்கிரிப்ஷன் அதோடைய லிங்க் கொடுத்துருக்கேன், பிளீஸ் டூ விசிட். இதை கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்கள் நீங்களும் சொல்லுங்க. இதே மாதிரி வேற எந்த புத்தகத்தை குறித்து நம்ம விரிவா டீப் டைவ் பண்ணி தெளிவா சுருக்கமா பேசலாம், அதையும் கமெண்ட்ஸ்ல குறிப்பிடுங்க. இந்த செய்தியை உங்க நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. உங்கள் அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும், நலமே சொல்லட்டும். ராஜ்மோகனி, நன்றி, வணக்கம்.